ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற குக்கரில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்குன்னு வந்து விப்பிங் க்ரீம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாம் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க. இப்போ நான் இன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு ரெண்டு முட்டை சரியாக இருக்கும். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்க, பிடிக்காது அப்படின்னா அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம், இல்லை கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டில் வந்து நமக்கு உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால நான் இங்கே உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம பால் பவுடர், அதாவது மில்க் பவுடர் வந்து சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதனால் இங்கே பால் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இங்கே அரை கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மைதா மாவுக்கு அரை கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்குங்க. இதோட இங்கே அரை கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு கால் கப் அளவு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதோட பேக்கிங் பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் சோடா ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு கப் அளவு இங்கே மைதா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பராக ஈஸியாகும். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இதை எல்லாத்தையுமே வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே கேக் செய்கிறதுக்கு முட்டையை முதல்ல பீட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதீங்கன்னா அரை கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க்கு இல்லை தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம முட்டை சேர்க்கும்போது நல்லா பீட் பண்ணணும், ஆனால் அது வந்து லைட்டாக பீட் பண்ணாலே போதுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே நம்ம எடுத்து வச்சா அரை கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணுங்கள். நல்லா நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரணும். நமக்கு அதை எடுக்க போது பார்க்கும்போது நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தயிரோ கண்டென்ஸ்ட் மில்கோ எடுத்தால் இந்த அளவு பீட் பண்ண தேவையில்லைங்க. விஸ்க் வச்சு நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நர மாதிரி வர்ற மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ட்க்கு பீட் பண்ணிட்டாலே போதும். இந்த அளவு அதெல்லாம் பீட் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள் நமக்கு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச கால் கப் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து விட்டு இதோட ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கேக் வேணுமோ அந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் ஃபாரஸ்ட்க்கு வெனிலா கேக் தாங்க நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு ஜல்லடையில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு சளிச்சு சேர்த்தா தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதனால தான் நம்ம சளிச்சு சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சளிச்சுட்டு நல்லா சேர்த்தாச்சுங்க. இது ஒரு ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டையோடு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சா அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கேக் நல்லாயிருக்கும். ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எந்த கெட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான டின் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி இதில் தாங்க பேக் பண்ண போகிறேன். இந்த தவாயில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம்.
நீங்கள் எந்த டின்ல வேணாலும் பேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் டின் இருந்தது இல்லை இந்த மாதிரி சில்வர் பவுல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், பட்டர் பேப்பரில் வச்சுக்கலாம். நீ உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சம் மைதா வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுற்றிலும் கீழே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டுலாம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கீ வச்சு நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சைடு எல்லாத்துலேயும் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போவுமே கேக் வந்து பேக் பண்ணும்போது நம்ம ஊற்றுற பேட்டர் வந்து ஆஃப்லேருந்து முக்கால் அளவு தாங்க இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினிங்கன்னா ஏர் பப்பிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாங்க. முக்கால்லேருந்து அரை டின் அளவு மட்டும் பேட்டர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து தவாவில் கூட பேக் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் நீங்கள் உப்பு சேர்த்து கூட பேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலைங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கேக் வந்து உப்பு போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஸ்கட் பீசில் எதுவுமே போடாதீங்க. இப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. குக்கர் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் டின்னை வந்து வச்சுக்கலாங்க. நம்ம வைக்கிற கேக் டின் வந்து சுற்றிலும் உரசாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இதில் கேஸ்கட் வெயிட் எதுவுமே போடாத குக்கரை மூடிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 35-40 மினிட்ஸ் 35-40 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இங்கே எனக்கு கரெக்டாக வந்து 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கேக் வந்து நல்லா வெந்திருக்கு, செவந்து வந்திருக்கு. உங்களுக்கு கேக் வெந்திருக்கான்னு பார்க்க இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள் ஒரு 2-3 டைம். கேக் வெந்திருந்ததுன்னா நமக்கு கத்தியில் வந்து நல்லா ஒட்டாத வரும். இப்போ வெந்துருச்சு, இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. கேக் வந்து நல்லா ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வெளியில் வச்சு ஆற விடுங்க. அப்போ தான் நமக்கு எடுக்க நல்லா வரும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தலைகிலாக நம்ம கவுத்து எடுத்துக்கலாங்க. மேலே லைட்டாக தட்டினிங்கனாலே போதும், கேக் வந்து நல்லா சூப்பராக வரும். இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. நான் சமமாக வைக்கிறதுக்காக கத்தியை வச்சு சமமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மேல் லேயரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல் லேயரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் இப்போ 2 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே மேலே கூட விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2வது லேயரையும் கட் பண்ணிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிடலாங்க. இங்கே நான் கேக் ரோலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் டைரெக்டாக அப்படியே தான் வைக்க போகிறேன். இதில் வந்து லைட்டாக வந்து விப்பிங் க்ரீம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கேக் வந்து நகராத நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி க்ரீம் கொஞ்சம் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் அடிப்பகுதியை வந்து இது மேலே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து சுகர் சிரப் வந்து ரொம்பவே ஈஸிங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நமக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு செரி இருக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். செரி வந்து கட் பண்ணி போடும்போது நமக்கு க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஆறுனதுமே இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இந்த விப்பிங் க்ரீம் வந்து ரொம்பவே ஈஸியாக 2 பொருட்களை வச்சே செஞ்சிடலாங்க. இதோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை சேர்த்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அந்த கேக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுலாங்க. இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கை வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுலாம். இந்த சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கேக்கும் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க.
இப்போ சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் விப்பிங் க்ரீம் வந்து வச்சு விட்டுடலாம். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி. இப்போ மேலே விப்பிங் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணதும் சைட்லேயும் விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி நல்லா டிசைனாக டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இப்போ மேலே சைடில் எல்லாத்துலேயும் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி கேக் டிசைனர் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும். இதை வச்சு நல்லா நமக்கு என்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நார்மலாக ஒரு சீட்டுக்கட்டை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. சமப்படுத்தி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் சும்மா சிம்பிள் டிசைனாக இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பேக்கில் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பைப்பிங் பேக்கும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட முடியுங்க. இதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பின்னாடி அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இதே போல் நம்ம எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்ல ஒயிட் சாக்லேட்டு நல்லா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த சாக்லேட்டை ஒரு கத்தி வச்சு நல்லா செத்தி போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து பீட்ரூட் சேர்த்துறதுல கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு பார்க்க டிசைன் வந்து இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒயிட் ஃபாரஸ்ட் சாக்லேட்டில் வந்து கண்டிப்பாக ஒயிட் சாக்லேட் இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் வந்து நல்லா துருவி சேர்த்தாச்சு. இதுக்கு நடுவுலையும் ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே நான் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் செரி பழத்தை இந்த மாதிரி ஒரு ஒரு பழமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பூ ரெடி பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஒரிஜினலாக கடையில் வாங்கின கேக் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் நமக்கு செரி வைக்கும்போது அந்த ஒயிட்டுக்கும் அந்த செரி கலரும் வந்து அவ்வளோ டேஸ்ட் பார்க்க சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடில் கொஞ்சம் துருவின சாக்லேட் இந்த மாதிரி லைட்டாக கையால் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரில் டிசைன் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சாக்லேட்டை லைட்டாக ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் ஃபாரஸ்ட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். யாருக்காவது பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போது நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.